நான் மகாபாரத ஆய்வு செய்து கொண்டிருந்த போது பலர் என்னிடம் ஒரு வினா எழுப்பினார்கள் அதாவது ராமன் என்ற பெயர் யூதனின் பெயர்தானே அதை எப்படி தமிழனான பலராமனுக்கு வைத்திருப்பார்கள் என்பதே அந்த கேள்வி இந்த பெயர் சமஸ்கிருத மகாபாரதத்தில் உள்ளதால் இது யூதர்கள் வைத்த பெயர் என்று நாம் இலகுவாக சொல்லிவிட்டு செல்லலாம் என்றாலும் இந்த பாத்திரத்திற்கு ராமன் என்ற யூத பெயரை வைக்க ஒரு சிறப்பு காரணம் இருந்திருக்க வேண்டுமே ஆனால் அதற்கு அப்போது என்னால் முறையான பதில் சொல்ல முடியவில்லை ஆனால் அந்த கேள்வி என்னை துளைத்துக்கொண்டுதான் இருந்தது அதற்கான விடையை சமீபத்தில் தான் கண்டேன் மேலே செல்லும் முன் இந்த பாத்திரத்திற்கு மூல சமஸ்கிருத மகாபாரதத்தில் இந்த பெயர்தான் இருந்ததா இல்லை பிற்காலத்தில் செருகப்பட்டதா என்பது தெரியவில்லை இந்த ஐயத்திற்கான காரணமும் உங்களுக்கு விரைவில் விளங்கிவிடும் தசாவதாரங்கள் அனைத்தும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த யூதர்களைத்தான் குறிக்கிறது என்பதை தொடர்ந்து பார்த்து கொண்டுள்ளோம் அந்த வகையில் இப்போது ஒன்பதாவது அவதாரத்தை பற்றி பார்ப்போம் தொடக்கத்தில் ஒன்பதாவது அவதாரமாக அவர்கள் சொன்னது கௌதம புத்தர்தான் ஆனால் பௌத்தர்கள் அதற்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்ததால் அதை மாற்றி பலராமன் தான் ஒன்பதாவது அவதாரம் என்றனர் பிராமணர் கௌதம புத்தரோ பலராமனோ எதுவாக இருந்தாலும் இவை நமக்காக சொல்லப்பட்ட ஆளுமைகள்தான் பிராமணர்களின் திட்டத்தில் இந்த இரண்டு ஆளுமைகளுக்கு நிகரான யூத ஆளுமை யார் என்றால் அது மோசஸ்தான் அதாவது ஒன்பதாவது அவதாரமாக யூதர்கள் கருதுவது மோசஸ் தான் முதலில் கௌதம புத்தர் எப்படி மோசஸை குறிக்கிறார் என்று பார்ப்போம் கௌதம புத்தர் பௌத்தம் என்ற புதிய சமயத்தை தாபித்தார் அல்லவா நான்கு உண்மைகளை கண்டார் அல்லவா எட்டு நெறிமுறைகளை வகுத்தார் அல்லவா துன்பம் என்பது யாது துன்பத்திற்கான காரணம் யாது துன்பத்தை நீக்குவது எப்படி துன்பத்தை நீக்கும் எட்டு வழிமுறைகள் என்ன ஆகியவையே புத்தர் கண்ட அந்த நான்கு உண்மைகள் ஒரு சக்கரத்திற்கு எட்டு ஆரங்கள் உள்ளதைப் போல மனித வாழ்க்கை துன்பம் நீங்கி முறையாக ஓட அவர் விதித்த எட்டு நெறிமுறைகள் என்னவென்றால் நற்காட்சி நல்லெண்ணம் நற்பேச்சு நன்னடத்தை நல்வாழ்க்கை நன்முயற்சி நல்வழி நத்தியானம் ஆகியவை ஆக புத்தர் பௌத்தம் என்ற புதிய மார்க்கத்தை வகுத்து அதற்கான சட்டத்திட்டங்களையும் வகுத்தார் அதே போல மோசஸும் ஜுடாயிசம் என்ற புதிய மதத்தை தாபித்தான் ஆப்ரஹாம் உருவ வழிபாட்டை எதிர்த்தான் இறைவனோடு ஒப்பந்தம் செய்து கொண்டான் என்பதை வைத்து ஜுடாயிசத்தை தாபித்தவனாக ஆப்ரஹாம் கருதப்பட்டாலும் யூதர்களுக்கான வாழ்க்கைச் சட்டங்களாக பத்து கட்டளைகளை வகுத்து தோரா என்ற சமய நூலை எழுதிய மோசஸ் தான் உண்மையில் ஜுடாயிசத்தை தாபித்தவன் ஆவான் உலகில் ஜுடாயிசம் என்ற ஒரே ஒரு மதம்தான் ஒரு குறிப்பிட்ட இனத்திற்காக வென்றே உருவாக்கப்பட்ட மதமாக அறியப்படுகிறது அது ஜூடா என்ற யூதர்களின் இன பெயராலேயே அழைக்கப்படுகிறது வந்தேரி யூதர்களுக்கு எதிரான எகிப்து மக்களின் புரட்சியைத் தொடர்ந்து எகிப்து யூதர்களை மலை அடிவாரத்தில் குடியேற்றிய மோசஸ் அவர்கள் வாழும் விதிமுறைகளை பத்து கட்டளைகளாக கடவுளின் பெயரால் உண்டாக்கினான் அவையாவன ஒன்று என்னைத் தவிர வேறு கடவுளை நீ வணங்காதே இரண்டு என்னை உருவங்களால் வழிபடாதே மூன்று எனது பெயரை உச்சரிக்காதே நான்கு என்னை நீ வழிபடும் நாட்களை மறவாதே ஐந்து உனது தாய் தந்தையரை மதித்து நட ஆறு கொலை செய்யாதே ஏழு உனது துணைக்கு துரோகம் செய்யாதே எட்டு திருடாதே ஒன்பது பொய் சாட்சி சொல்லாதே பத்து அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்படாதே மோசஸின் இந்த பத்து கட்டளைகளையும் புத்தரின் எட்டு வாழ்க்கை நெறிமுறைகளையும் ஒப்பிட்டு பார்த்தால் அவற்றின் தராதரத்தை கொண்டு யூதர்கள் எவ்வளவு இழிவானவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் புத்தர் மோசஸ் ஆகிய இருவருமே இரண்டு மதங்களை தாபித்ததால் நம்முடைய புரிதலுக்கு புத்தரையும் அவர்களின் கடவுளாக மோசஸையுமே ஒன்பதாவது அவதாரமாக சித்தரித்தான் யூதன் ஆனால் புத்தரை இந்து மத கடவுளாக்குவதற்கு பௌத்தர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் புத்தருக்கு பதிலாக இன்னும் பெரிய வரலாற்று ஆளுமையை தேடினார்கள் அப்படி அவர்களுக்கு கிடைத்த ஆளுமைதான் பலராமன் இவர் கிருஷ்ணனின் அண்ணன் என்று சமஸ்கிருத மகாபாரதம் சொல்கிறது விவசாயம் வேண்டுமா வேண்டாமா என்று நிகழ்ந்த மகாபாரத போரில் பாண்டவரும் கிருஷ்ணனும் வென்றதால் தமிழக ஆயர்களும் புதிதாக விவசாயத்தில் இறங்கினர் தமிழகத்தில் அனைத்து பிரச்சனைகளுக்கும் மூல காரணமாக இருந்த யூதர்கள் வியாபாரம் என்ற பெயரில் தொடர்ந்து தமிழகம் வருவதை தடுக்க மகாபாரத போருக்கு பின் கொல்லம் துறைமுகமாகிய துவாரகையின் மன்னனாக திருவள்ளிப்புத்தூர் பகுதியின் அரசனாக விருந்த கிருஷ்ணன் கொல்லம் கடற்கரைக்கு இடம்பெயர்ந்தார் அதனால் திருவள்ளிப்புத்தூர் பகுதியை ஆளவும் விவசாயத்திற்கு மாறும் ஆயர்களை வழிநடத்தவும் ஒரு புதிய மன்னன் வேண்டுமல்லவா திருவள்ளிப்புத்தூரின் அந்த புதிய மன்னன்தான் பலராமனாக சமஸ்கிருத மகாபாரதத்தில் குறிக்கப்படுகிறார் ஆயர்களை விவசாயிகளாக மாற்றியவர் இவர் என்பதால்தான் இவரது கையில் ஏற்கலப்பை கொடுக்கப்பட்டுள்ளது இவர் காலத்தில் ஆயர் விவசாயிகள் என்ற இரண்டு சமூகங்களின் பொது தலைவனாக விளங்கினார் என்பதால் இவர் சங்கர்ஷனன் என்று பெயரிடப்பட்டார் சங்கம் என்றால் கூட்டாக என்று பொருள் அதன்படி இரண்டு சமூகங்களின் பொது அரசனாக இருந்தவர் என்ற பொருளில் சங்கர்ஷணன் என்று பெயர் பெற்றார் வரலாற்றில் இவர் ஒரு முக்கியமான நபர் என்பதால் இவர் தமிழ் மகாபாரதத்தில் இடம்பெற்றிருக்க வேண்டும் புத்தரும் மோசஸும் அரசர்களாக இருந்தவர்கள் என்பதாலும் புதிய சமயங்களை தோற்றுவித்தவர்கள் என்பதாலும் ஒப்புமைப்படுத்தப்பட்டார்கள் என்று கண்டோம் இப்போது புத்தருக்கு பதிலாக பலராமனை தேர்வு செய்தனர் எனும்போது பலராமனுக்கும் மோசஸுக்கும் இடையில் உள்ள ஒப்புமைகள் என்னவென்று பார்க்க வேண்டும் மோசஸ் தனது மக்களை எகிப்திலிருந்து வெளியேற்றி அவர்களை முற்றிலுமாக ஒரு புதிய வாழ்க்கைக்கு வழிநடத்தி சென்றவன் அதே போல பலராமன் தனது ஆயர்குல மக்களை விவசாய குடிகளாக முற்றிலுமாக ஒரு புதிய வாழ்க்கை முறைக்கு வழிநடத்தினார். எகிப்திலே புரட்சிக்குப் பிறகும் தமிழகத்திலே போருக்குப் பிறகும் இது நடந்தது பலராமனைப் போலவே மோசஸும் தான் அதாவது மோசஸும் புரட்சிக்கு பிறகு தான் ஒரு எகிப்தியன் தான் என்று நடித்து கொண்டு எகிப்து மக்களுக்கு அரசனாகவே தொடர்ந்தான் அதனால்தான் மோசஸ் காலமான மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பிலிருந்து கிளியோபாட்ர காலமான இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வரை எகிப்தின் அரசாட்சி யூதர்களின் கைகளிலேயே இருந்தது இப்படியாக எகிப்து தமிழர்களின் தலைவனாக தொடர்ந்ததுமில்லாமல் சினாய் மலையடிவாரத்திற்கு வெளியேற்றப்பட்ட தனது யூத மக்களுக்கும் இவன்தானே தலைவன் ஆக இவனும் சங்கர்ஷனன்தான் இவைதான் இவர்களுக்கிடையில் இருந்த ஒற்றுமைகள் இந்த காரணிகளை வைத்து பலராமன்தான் மோசஸ் என்று நாம் கருதக்கூடுமானாலும் மோசஸ் என்பது பலராமன்தான் என்பதற்கு யூதர்களும் ஒரு தடயம் விட்டு சென்றுள்ளனர் அது எது பலராமன் என்ற பெயர்தான் அந்த தடயம் எப்படி என்று இப்போது பார்ப்போம் பலராமன் என்ற பெயர் காரணத்தை பார்க்கும் முன்பாக ராமன் என்ற பெயர் காரணத்தை பார்க்க வேண்டும் ராமனுக்கு இந்த பெயரை எதன் அடிப்படையில் வைத்தனர் யூதர்கள் தாம் ஒட்டுண்ணி போல ஒண்டி வாழும் சமூகத்தின் நல்ல மதிப்புடைய பெயர்களையும் பண்பாட்டையும் களவாடிக்கொள்வார்கள் கொள்வார்கள் ஆசிவகத்தின்படி நிர்வாணமேதிய சித்தர்களே அதாவது கடவுளரே பிராமணர் என்பதால் தங்களை கடவுளாக கருதி கொண்ட யூதர்கள் இந்தியா வந்ததும் தங்களை பிராமணர் என்று கூறிக்கொண்டனர் ஐயர் என்ற சொல் மரியாதைக்குரிய சொல் என்பதால் தங்களை தாங்களே ஐயர் என்றும் அழைத்துக் கொண்டனர் பூணூல் போட்ட ஆசாரிகளுக்கு மரியாதை இருந்ததால் தாங்களும் பூணூல் போட்டுக்கொண்டு தங்களை ஆச்சாரி என்று அழைத்துக் கொண்டனர் புலால் உண்ணாத சைவர்களுக்கு இங்கே பெரிய மரியாதை இருந்ததால் தாங்களும் புலால் உண்பதை தவிர்த்தனர் மனுநீதி சோழன் பெரும் பேர் பெற்ற அரசன் என்பதால் தங்களது அழுகுனி அடாவடி ஓரவஞ்சனை தருமத்திற்கு மனுநீதி என்று பிராண்டிங் செய்து நம்மிடமே விநியோகம் செய்தனர் மனுநீதி சோழன் பசுவிற்கு நீதி செய்ய தனது மகனை தேற்காலில் இட்டு கொன்றது கட்டுக்கதையல்ல அது சத்தியமான உண்மை அதை பிறகு தனி விழியமாக செய்கிறேன் ஆக நல்ல மதிப்புள்ள அனைத்தையும் களவாடி தமதாக்கிக் கொண்டு ஆதாயமடைவது யூதர்களுக்கு வழமை இந்த வகையில்தான் ராமனுக்கும் பெயரிடப்பட்டது ராமனின் லட்சணம் என்ன சமஸ்கிருத ராமாயணத்தின்படி சம்புகன் என்ற பறையர் தப வாழ்க்கையில் ஈடுபடுவதை பொறுக்க முடியாமல் அவரை அநியாயமாக கொன்றது வாலியை ஆண்மையில்லாமல் பின்னாலிருந்து கொன்றது தன்னுடைய பேராசைக்காக இராவணிய போரை நடத்தி பல்லாயிரம் பேர் கொல்லப்பட காரணமாக இருந்தது ஆகிய இவை போன்றவைதான் ராமனின் லட்சணங்கள் விவசாயத்தை தோற்றுவித்த மாட்சிமை பொருந்திய முருகன் கொல்லாமையையும் வலியுறுத்தியதால் கொல்லாமைக்கு முருகனின் அழகு என்று பொருள்படும்படி அறம் என்ற பெயர் சூட்டப்பட்டிருந்தது கொல்லாமைக்கு சூட்டப்பட்ட இந்த பெயரை திருடி அதை கொலைகாரனான ராமனுக்கும் சூட்டி அவனை நீதிமான் போல காண்பித்தனர் தமிழ் ராமாயணத்தை களவாடி அதை சமஸ்கிருதத்தில் திருத்தி எழுதி கொண்ட யூதர்கள் பிற்காலத்தில் ஹெஸ்ரானின் மகனும் தாவித்தின் முன்னோருமான வேறொரு ராமின் பெயரும் அறம் என்று பெயர் சூட்டப்பட்டு பிறகுதான் ராம் என்றானது தாவித்தும் விதை தருபவன் என்ற பொருளில் விவசாயியான முருகனின் பெயரால் பெயரிடப்பட்டவன்தான் என்பதை அறிவீர்கள் ஆக முருகனை கொண்டுதான் ராமன் பெயர் சூட்டப்பட்டான் ஐயமில்லை முருகன் மேசம் எனும் வல்லாட்டை கொரில்லா போருக்கு பயன்படுத்தினார் காட்டை கொளுத்தி விவசாயம் செய்து வளம் பெற்று பெருக அந்த வளத்தை கொள்ளையடிக்க இரவில் வந்த கொள்ளை கும்பல்களை சமாளிக்க சண்டை விலங்கான ஆண் வல்லாட்டை முருகன் கொரில்லா தாக்குதலுக்கு பயன்படுத்தியதால் வல்லாடு எனும் மேசம் அக்னி தேவனாகிய முருகனின் வாகனமாகியது இந்த வரலாற்றை அறிந்த சுமேரியர்கள் சுமேரியாவில் அக்காலத்தில் வல்லாடு இல்லையாதலால் ஆண் செம்மறியாட்டையே முருகனின் பெயரால் அறம் என்று அழைத்து அது ராம் என்றானது இப்படித்தான் செம்மறியாட்டு கிடாவுக்கு மேற்குலகில் ராம் என்ற பெயர் வந்தது ஆனால் நான்காயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எகிப்து வந்த யூதர்கள் மேசம் எனும் வல்லாட்டிற்கு அறிமுகமாகிறார்கள் வல்லாடுகள் திறமையானவை தனித்து இயங்கும் வல்லமை பெற்றவை அவற்றை மேய்ப்பது சிரமம் என்ற செய்திகளை அறிகின்றனர் அத்தகைய வல்லாடுகளை மேய்ப்பது கடினம் என்பதாலும் அவற்றை மேய்ப்பவனாகிய மேசன் திறமைசாலி என்ற பொருளில் அசாத்திய திறமை கொண்ட எகிப்து மக்களை மேய்க்க தான் உருவாக்கிய இரகசிய அமைப்புக்கு மேசன் என்று பெயரிட்டான் மோசஸ் அந்த மேசன் என்ற சொல் மறிவித்தான் மோசம் என்ற சொல்லும் மோசஸ் என்ற சொல்லும் வந்தன மேசன் என்ற ரகசிய அமைப்பை தோற்றுவித்ததால்தான் அவனுக்கு மோசஸ் என்ற இந்த பட்டப்பெயர் கொடுக்கப்பட்டது மேசன்கள் ஏமாற்றுக்காரர்களாகவும் சதி செய்பவர்களாகவும் இருந்ததால்தான் மோசம் என்ற மருவிய சொல்லுக்கு இந்த பொருள் வந்தது இங்கு சற்று விலகிச் சென்று ஒரு செய்தியை சொல்லிவிட்டு மீண்டும் தலைப்புக்கு திரும்புவோம் மோசஸ் என்ற சொல்லுக்கு நான் கொடுத்த விளக்கத்திற்கு மறுப்பாக ஒரு இஸ்லாமிய நண்பர் வேறு வகையாக சொல்லாய்வு செய்திருந்தார் அது வழமையாக சொல்லப்படும் தவறான விளக்கம்தான் அதாவது மோசஸ் ஆற்றில் மிதந்து வந்த குழந்தை என்பதை அறிவோம் முள்ளுதல் என்ற சொல்லையும் அறிவோம் நீரில் மிதந்து வந்த குழந்தையை எகிப்து அரசி முண்டு எடுத்ததால் அதாவது அவன் நீரிலிருந்து மொல்லப்பட்ட குழந்தை என்பதால் அவனுக்கு மோசே என்ற பெயர் வந்ததாம் குழந்தைக்கு சே என்ற பெயர் உள்ளதாலும் மோ என்ற ஒளி முள்ளுதலை குறித்ததாலும் மோ பிளஸ் சே மோசே மோசே என்று பெயர் வந்ததாக அந்த இஸ்லாமியர் விளக்கம் சொல்லி என்னை சாடி விழியம் செய்திருந்தார் அந்த இஸ்லாமியருக்கு நாம் ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்க வேண்டியுள்ளது ஆற்றில் ஒரு குழந்தை வெறுமனே மிதந்து வந்து மீண்டும் சொல்கிறேன் வெறுமனே மிதந்து வந்து அதை ஒரு வாளியாலோ அல்லது பெரிய குண்டானாலோ மொண்டு எடுத்தால்தான் மீண்டும் சொல்கிறேன் மொண்டு எடுத்தால்தான் மோசே என்ற பெயருக்கு அந்த இஸ்லாமியர் சொல்லும் பொருள் சரியாக இருக்கும் ஆனால் அந்த குழந்தை ஒரு பேழையில் வைக்கப்பட்டு மிதந்து வந்தது அந்த பேழையை அவர்கள் மொண்டு எடுக்கவில்லை அதாவது அந்த பேழையை அவர்கள் இன்னொரு பெரிய அண்டாவால் முண்டு எடுக்கவில்லை அந்த பேழையை அப்படியேதான் எடுத்து வந்தனர் எனவே மோசஸுக்கு வழமையாக சொல்லப்படும் அந்த சொல் மூலம் தவறான சொல் மூலம் என்பதை அறிக அவன் பேழையில் வந்ததால் அவனை பேசே என்று வேண்டுமானாலும் அழைக்கலாம் நீரில் வந்த குழந்தை என்பதால் நீசே என்று வேண்டுமானாலும் அழைக்கலாம் ஆனால் மொண்டு எடுக்கப்படாத அந்த குழந்தை மோசே என்று அழைக்கப்பட வாய்ப்பே இல்லை ஆதி இஸ்லாமியர்கள் அடிப்படையில் தமிழ் மக்கள் என்பதால் அவர்களுக்கு தெரிந்த அளவில் மோசே என்ற சொல்லுக்கு இப்படி ஒரு விளக்கம் சொல்லியுள்ளனர் அவ்வளவுதான் ஆனால் அது தவறான விளக்கம் இஸ்லாமியரே யூதர்களை விட கிறிஸ்துவர்களை விட உங்களுக்கு என் மீது வரும் கோபம் எனக்கு வியப்பை அளிக்கிறது உங்களை அன்றாடம் அழித்து கொண்டிருக்கும் சியோனிஸ்டுகளின் மூலத்தந்தையான மோசஸ் என்ற யூதனை நீங்கள் போற்றுவதால் தான் உங்களின் என்ன அலைகள் யூதர்களை வலுப்படுத்தி உங்களுக்கு தொடர்ந்து அழிவை கொடுக்கின்றது உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள் யூதர்களுக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை உலகின் அனைத்து பகுதிகளின் அதாவது பாபிலோனிய எகிப்திய இந்திய வரலாற்றையும் இலக்கியங்களையும் சதி செய்து மாற்றியவன் யூதன்தான் இதில் குரான் மட்டும் தப்பியிருக்கும் என்றா எண்ணுகிறீர்கள் யூதனின் கைப்படாத இலக்கியம் உலகில் எதுவுமே இல்லை ஐயா இந்திய பிராமணர்கள் எப்படி யூதர்களோ அதே போல சவுதியின் அரச குடும்பமும் யூதர்கள் என்றே சொல்லப்படுகிறது இஸ்லாமியரே யூதர்களை நீங்கள் இன்னும் சரிவர புரிந்து கொள்ளவில்லை சரி மீண்டும் தலைப்புக்கு திரும்புவோம் மோசஸ் தான் மேசன் என்ற ரகசிய அமைப்பை முதன் முதலில் தொடங்கினான் என்றே அல்லவா அதன் சின்னம் என்ன நீங்கள் பார்ப்பதுதான் மோசஸ் உருவாக்கிய சின்னம் இங்கு வல்லாட்டின் தலை பெண்ணின் உடல் கடோசியஸ் அதோடு தொடர்புடைய ஓகா முத்திரைகள் ஆகியன உள்ளன மேசன் என்பது மக்களை மேய்க்கும் அமைப்பு என்பதை குறிக்க மேசம் எனப்படும் வல்லாட்டின் தலை உள்ளது யூதர்கள் பெண்களை பயன்படுத்தித்தான் அரசியலிலும் வணிகத்திலும் வெற்றி பெறுகிறார்கள் என்பதை குறிக்க பெண்ணின் உடல் காட்டப்பட்டுள்ளது சிவனின் குண்டலினியோடு தொடர்புடைய எகிப்தை குறிக்க கடூசியஸ் கடூசியஸ் என்ற பெயர் எப்படி வந்தது தெரியுமா சிவன் எதேச்சையாக கண்டுபிடித்த குண்டலினி ஓகத்தை முழுமையான ஆய்வுக்கு அப்புறம் இதை குண்டியிலிருந்து எழும் இதம் நாடி விண்கலம் நாடி என்ற இரண்டு பாம்புகளாக சித்தரித்து ஏழு சக்கரங்களை கொண்ட விளக்கத்தையும் குண்டலினியாகிய அந்த பாம்புகளை முறையாக எழுப்புவது எப்படி என்பதையும் கண்டறிந்து சொன்னவர் முருகன்தான் அதை வரலாற்றில் தக்க வைக்க இந்த வடிவத்திற்கு கடவுள் சேயோன் என்று முருகனை குறிக்கும்படி பெயரிட்டு அது மருவி கடூசியஸ் என்றானது ஜியஸ் எனப்படும் கிரேக்கக் கடவுள் முருகன்தானே ஒழிய அது இந்திரன் அல்ல இதை வேறொரு விழியத்தில் ஒலிம்பிக் பற்றி பேசும்போது தெளிவாக விளக்குவோம் சரி இப்போது பலராமன் தான் மோசஸ் என்ற கிளைமாக்சுக்கு வருவோம் ஏற்கனவே செம்மறியாட்டு கிடாவிற்கு ராம் என்ற பெயர் எப்படி வந்தது என்று கண்டோம் ராமனுக்கும் ராம் என்ற பெயர் எப்படி வந்தது என்றும் கண்டோம் அதாவது செம்மறியாட்டு கிடாவிற்கும் ராமனுக்கும் முருகனின் பெயராலேயே ராம் என்ற பெயர் வந்தது என்று கண்டோம் அப்படியானால் ராமனை செம்மறியாட்டோடு ஒப்பிடலாம் அல்லவா தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வீதியிலே மான் போல வந்தவனல்ல ராமன் செம்மறியாடு போலத்தான் அதாவது ஆடு போலத்தான் வந்தான் அதைத்தான் மான் போல வந்தான் என்று கவிதை நயத்திற்காக மாற்றி பாடினர் அப்படியானால் ராமன் தான் அதாவது ஆடுதான் இங்கு பலியானான் அல்லவா உலகின் முதல் ரகசிய அமைப்பை தொடங்கியவன் மேசன் எனும் மோசஸ்தானே அதாவது அவனது மூலப்பட்ட பெயர் மேசன் தான் மேசம் என்பது வல்லாடுதானே ராமன் என்றால் செம்மறியாடு அதாவது ஆடு என்று ஏற்கனவே கண்டோம் மேசன் மேசம் வல்லாடு வல் ப்ளஸ் ஆடு வல் பிளஸ் ராமன் வலராமன் பலராமன் ஆக திட்டமிட்டுத்தான் மோசசை குறிக்கும்படி கிருஷ்ணனின் அண்ணனுக்கு பலராமன் என்று பெயர் வைத்துள்ளனர் யூதர் ஆக பலராமன் என்பது ஆயர்களை விவசாயிகளாக மாற்றி புதுவாழ்வு கொடுத்தவரும் ஆயர்களுக்கும் விவசாயிகளுக்குமான பொது அரசனாகிய சங்கர்ஷ்ணன் என்பது நமது புரிதலுக்கு ஆனால் அது எகிப்திய யூதர்களுக்கு இஸ்ரேல் என்ற தனிநாடு பெற்று புதுவாழ்வு கொடுத்தவனும் எகிப்து தமிழருக்கும் யூதர்களுக்கும் பொது தலைவனாகிய சங்கர்ஷ்ணன் என்பது உண்மையில் மோசஸ் தான்